தனுசு ராசிக்கு பாதசனியில் சனி பகவான் எப்பொழுது நல்லது செய்வார் என பார்ப்போம். தனுசு ராசிக்கு இப்பொழுது ஏழரை சனியின் கடைசி சுற்றான பாதசனி நடந்து வருகிறது. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, ஏழரை சனியில் கிட்டத்தட்ட 90% கடந்து வந்து விட்டீர்கள். கிட்டத்தட்ட 6 வருடமாக அனைத்து விஷயங்களுமே கெட்ட அனுபவத்தையே கடந்து வந்திருப்பீர்கள். பிறைய சனி மற்றும் ஜென்மசனி காலத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமில்லை. தோல்விக்கு மேல் தோல்வி, வேலை இழப்பு, தொழில் நஷ்டம், ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், செய்நன்றி மறத்தல், கடன் பிரச்சனை அதிகமானது, குடும்ப உறவில் விரிசல், கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, காதல் பிரிவு, அனைத்து இடங்களிலுமே அவமானம், மன அழுத்தம் என தனுசு ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் அதிகத்திலும் அதிகம். இப்படி கஷ்டத்தை அனுபவித்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பாதசனியின் பாதிப்பு பாதியாகத்தான் இருக்கும் என பார்த்தால் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டுதான் செல்கிறது. பிரச்சனைகள் குறைந்தபாடில்லை இன்று வரை. அன்பார்ந்த நேயர்களே, இந்த நிலை முற்றிலும் மாறும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. நடக்கவிருக்கும் கிரகப்பெயர்ச்சிகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 2022 பிப்ரவரி 18 முதல் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாதசனியில் யோகமான காலகட்டம் ஆரம்பிக்கப் போகிறது. கிரக நிலைகளின் சாதகமான அமைப்பினால் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களுமே நிச்சயம் நடைபெறப் போகிறது உங்களது வாழ்க்கையில். இனி உங்களது வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யப் போகிறார். வருமானத்தில் இருந்த குறைகள் நீங்கி செல்வ வளம் பெருகப் போகிறது. சொந்த தொழிலில் நல்ல லாபம் ஈட்டப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில். வேலைவாய்ப்பை பொறுத்தவரை அதிக வருமானத்தில் வேலை கிடைக்கும், உயர்ந்த பதவி கிடைக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் இழந்த ஆற்றலை பெறுவீர்கள். குடும்ப வாழ்க்கையில் பிரிவு வரை சென்ற கணவன் மனைவி கூட இணைந்து வாழும் அளவிற்கு சிறப்பான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் உங்களது பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகமாகும், இல்லறம் நல்லறமாக போகிறது. நீண்ட நாட்களாக திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் செய்யலாம், நல்ல பலன்கள் கிட்டும். மேலும் குழந்தை பாக்கியம் வேண்டியிருந்தவர்களுக்கு சமூகத்தில் உங்களுக்கு தாய் தந்தை அந்தஸ்து கிடைக்கப் போகிறது. மொத்தத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக போகிறது. இந்த காலகட்டத்தில் வீடு மனை சொத்து சேர்க்கும் யோகமும் உண்டாக போகிறது. நல்ல காலமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. செல்வ சேர்க்கையும் சிறப்பாகவே அமையப் போகிறது. பழைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நல்வாழ்க்கை தொடங்கப் போகிறது. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இருக்காது. மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் பிப்ரவரி முதல் யோகமான காலகட்டம் தொடங்கப் போகிறது. இருப்பினும் 2023 வரை ஏழரை சனி இருப்பதால் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்ளவும் இந்த காலகட்டத்தில். மேலும் வாய்ப்பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. யாருக்கும் வாக்குறுதியோ ஜாமீன் கையெழுத்தோ போடாதீர்கள் இந்த காலகட்டத்தில். ஆன்மீக வழியில் செல்லுங்கள், வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம்தான் இருக்கும். நன்றி.